ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓடுற தண்ணில கல்ல போட்டு கல்லணை கட்டினா ராஜராஜ சோழன். அவ ஆண்ட இந்த தமிழ்நாட்டுல கட்டி ஒரு வருஷம் கூட ஆகல. நேத்து பேஞ்ச மழையில பொழந்துக்கு நிக்குது. திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பாலம், அந்த பாலத்துடைய முதல் பிறந்த நாள் வர்றதுக்குள்ளயே பொழந்துக்கு நிக்குது. ஒரு பாலத்தை தரமா கொடுக்க முடியல, பக்கம் பக்கமா பேச போயிட்டாங்க. நூற்றாண்டு விழாவில் பேஸ்புக் ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க, ஷோ 18, நான் செல்ஃபி சிங்கம். முன்னெல்லாம் கடல்ல ஒரு மீனவன் காணாம போனாலே நியூஸ் சேனல்ல பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க. இப்ப நூற்று கணக்கான மீனவர்களை காணும். அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பிரேக்கிங் நியூஸ்ல கொண்டு வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன்ல விஷால் போட்டிடுறாரு, வாங்க பாக்கலாம் அப்படின்னு கேமரா திருப்பிட்டு போயிடுறாங்க. நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காங்க, இந்த 100 வருஷத்துல தென்னிந்தியாவில இப்படி ஒரு மீனவர்கள் காணாம போன சம்பவம் நடந்ததே கிடையாது. 90 பேருக்கு மேல போட்டிடுறாங்க ஆர்கே நகர் தேர்தல்ல, அதுல 5 பேர் மேலதான் கேமரா போக்கஸ்ல இருக்கு. இங்க 100 மீனவர்கள் காணாம போயிருக்காங்க. குடும்பத்துக்கு மேல கேமரா வைக்கிறதுக்கு ஆளுங்க இல்ல. அத பத்தி பேசுறதுக்கு இப்ப இருக்க மீடியாக்கு டைம் இல்ல. அவர் முக்கியமான பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு அங்க யாரு ஜெயிச்சா என்ன, தோத்தா நமக்கு என்ன. ஆர்கே நகர்ல விஷால் வந்துட்டாரு, தினகரன் வந்துட்டாரு, தீபா வந்துட்டாங்கன்னு வேகாத ஊர்காய வெலை போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு சீரியஸ்லயே ஒரு காமெடி நடக்குது. என்ன தெரியுமா, ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல 50,000 ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தமிழிசை அக்கா. அது கூட அடுத்த நியூஸ் வருது, எஸ்பி சேகர் சொல்லிருக்கிறாரு, இப்ப எல்லாம் தேர்தல் விளையாட்டா போச்சு இல்ல. ஆமா, 50 ஓட்டு கூட விடாத ஒரு கட்சிக்கு 50,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விளையாட்டு. உத்தரப்பிரதேசம் போல உத்தமமான தமிழ்நாட்டிலுமே வந்து பிஜேபி வெல்லும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழிசை அக்கா. அக்கா எங்க குளத்துல தண்ணியே இல்ல, அப்புறம் எப்படிக்கா தாமரப்பூ பூக்கு எனக்கு தெரியல. நான் பழைய வீடுல சொல்லியிருக்கேன், பச்சோந்தியை விட படு வேகமாக மாறக்கூடிய உயிரினங்கள் தான் அரசியல்வாதிகள். அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆர்கே நகர் தேர்தல திமுக வெல்லும் சொல்றாரு நம்ம வைகோ அவர்கள். பச்சொந்தியை விட வேகமா மாறக்கூடிய உரிமம். இது வரைக்கும் பை எலெக்ஷன் திமுக ஜெயிக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் பயமே வருது அந்த கட்சி ஆளுங்களுக்கு. இன்னும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஓகி புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா வந்து சிஎம் பாத்துருக்காரு. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் கட்டின வேட்டியை இறக்கி விட்டுட்டு கால் உழுத்துறது இல்ல. புயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள், மழையில பாதிக்கப்பட்ட மக்கள் நேர்ல போய் பாக்குறது என்ன, வீடியோ கால்ல பாக்குறீங்க. அப்ப நீங்க ஓட்டு கேட்கறத அப்படியே கேட்டிருக்கலாமே, நன்றி.